250 மேற்பட்ட உயிர்களை பலியெடுத்த ஈஸ்டர் தின தாக்குதல்களை அடுத்து நாட்டில் கடுமையான சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பாரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கான அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தலைமையிலான ஜாத்திகைகள் உரிமையை தயாரித்துள்ள நாட்டை காப்பாற்றும் நாட்டை கட்டியெழுப்பும் தேசிய வேலை திட்டத்தை மகாநாயக்க தேரர்களிடம் கையளிக்கும் முகமாக இன்றைய தினம் அவர் கண்டிக்கு விஜயம் செய்திருந்தார். இதற்கமைய முதலில் அஸ்கிரிய பிழத்திற்கு சென்ற அமைச்சர் சம்பிக்க ரணவக்க அஸ்கிரி மகாநாயக்கர் வரகாகுட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டதுடன் நாட்டின் நிலைமைகள் தொடர்பிலும் கலந்துரையாடியதுடன் தமது வேலை திட்டங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தினார். இதனையடுத்து மல்வத்து பீடத்திற்கு சென்ற அமைச்சர் சம்பிக்க ரணவக்க மல்வத்து மகாநாயக்கர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். அவரிடமும் IS தீவிரவாதிகளின் தற்கொலை தாக்குதல்களை அடுத்து நாட்டின் தற்போதைய நிலை தொடர்பில் கலந்துரையாடியதுடன் தமது வேலை திட்டங்கள் தொடர்பில் எடுத்துக் கூறினார். அதேவேளை ராமாயண பீடத்திற்கும் சென்ற அமைச்சர் ராமாயண பீட மகாநாயக்கர் நாபானு பிரேமசிரி தேரரையும் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்புகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் சம்பிக்க ரணவக்க அவசர கால சட்டத்தை தொடர்ந்தும் அமல்படுத்திக் கொண்டிருக்க முடியாது என்று தெரிவித்ததுடன் நிரந்தர சட்டம் ஒன்றின் ஊடாக பயங்கரவாத நடவடிக்கைகளை முற்றாக நாட்டிலிருந்து ஒழித்து சமாதானத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவசர கால சட்டத்தை தொடர்ந்தும் அமல்படுத்திக் கொண்டிருக்க முடியாது. நிரந்தர சட்டமன்றின் ஊடாக பயங்கரவாத நடவடிக்கை, அடிப்படைவாதம், குரோத பிரசாரங்களை முன்னெடுக்கும் யாராகவும் இருக்கலாம், அவர்கள் முஸ்லீம் அடிப்படைவாதிகளாக இருக்கலாம் அல்லது வேறு யாராகவும் இருக்கலாம், அதனை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனை போல வேறு ஆட்சி ஒன்றை அல்லது சமூகம் ஒன்றை முன்னெடுத்து செல்லும் சரியா பல்கலைக்கழகங்கள், பொறுக்கா போன்ற ஆடைகள், அரேபிய மொழியில் பெயர் பலகைகள் ஆகியவற்றின் ஊடாக வேறான ஆட்சியை முன்னெடுத்து செல்வதனை உடனடியாக சட்டத்தின் ஊடாக ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனை போலவே அப்பாவியான மக்களின் சொத்துக்கள் சேதமாக்கப்படுவதற்கு எதிராக அது முஸ்லீம்கள் இருக்கலாம், வேறு இனத்தவர்களுடையதாக இருக்கலாம், சொத்துக்களை சேதப்படுத்தும் நபர்களை ஒழித்து சமாதானமான சூழ்நிலை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும். ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் பாதுகாப்பு சபைக்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் யோசனை முன்வைத்தோம். ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் சபாநாயகர் பங்கேற்கும் வகையில் இன்று பாதுகாப்பு ஆலோசனை சபை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி இருக்கின்றது. முன்னோக்கி செல்ல கட்சி பேதங்கள் தேவையில்லை. எஞ்சியுள்ள சட்டங்களை உருவாக்க நாடாளுமன்றில் அனைவரது ஆதரவினை எதிர்பார்க்கிறோம். உபதேச சபாவாக ஜனாதிபதி அகமதி விபக்ச நாயக கதாநாயகத்துமா சிட்டின் கேக்க அப்படி தக்கினா ஹொந்த தேயா.